நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். ரோஜா சும்மா வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. இப்போ நவீன் பண்ற ட்விஸ்ட்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சாட்சிக்கும் பிரியாவுக்கும் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட கிளப்பி விட்டுட்டு நம்ம நவீன் வந்துடுறாரு. எல்லாமே நம்ம அர்ஜுனோட வேலை. ஸோ இப்போ சாந்தமூர்த்தி ஜெயிலிருந்து நேராக கோர்ட்டுக்கு வந்தாச்சு. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அனல் பார்க்க விவாதம் வந்து போயிட்டு இருக்குது. அர்ஜுன் தெளிவாக சொல்றாரு, சாந்தமூர்த்தி கொலையாளி கிடையாது. டைகர் மாணிக்கம் என்ன சொல்றாருன்னா, சாந்தமூர்த்தி தான் கொலகாரன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதாவது என்னன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ்னால தான் வந்து அர்ஜுன் வந்து பிரியா வந்து குற்றவாளின்னு சொல்றாங்க. அதான் வந்து பிரியா வந்து குற்றவாளியே கிடையாது அப்படின்னு வந்து பயங்கரமா நம்ம டைகர் மாணிக்கம் விவாதம் பண்றாரு. விடுவாரா நம்ம அர்ஜுன், ஹீ நோ ஆல் தி பாயிண்ட்ஸ் ரைட். வந்தாரு பாரு, இங்க பாரு, சாந்தமூர்த்தி குற்றவாளி கிடையாது, குற்றவாளி சாட்சி பிரியா அப்படின்ட்டு செமைய சும்மா ஒரு ஆர்கியூ பண்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷிக்கு பிரியாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிருது. ஸோ ஆல்ரெடி முன்னாடி ஒரு ப்ரொமோ வந்து பார்த்துட்டோம். என்னன்னா இப்போ சாக்ஷி வந்து சந்திரகாந்தாவை துப்பாக்கியை தூக்கிட்டு பிரியாவை போய் டக்குன்னு இப்படி குறி வைக்கிறாங்க. என்ன காரணம்னா பிரியா வந்து சாக்ஷி தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இனிதான் வாருங்க, இன்னைக்கும் நாளைக்கும் வந்து எபிசோட் வேற லெவல் இருக்க போகுது. ஸோ அடுத்தது நம்ம சாட்சியோட நிலைமை என்ன, அதை விட பாவம் பிரியாவோட நிலைமை என்ன அப்படின்னு தெரியல. எது எப்படியோ இந்த கிரிமினல் கோஷ்டிகளை ஒளிஞ்சு நம்ம ரோஜாவும் மற்றும் நம்ம இவர் அர்ஜுன் ரெண்டு பேர் சந்தோஷமா அந்த வீட்டில் இருந்தா ஓகே. செண்பக அம்மாவோடைய விஷயம் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ மேபி இன்னைக்கான எபிசோட் ஏதாவது காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் இதை பற்றி என்ன கேட்டீங்க கீழே கூட கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.